வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனக்குண்டப்பள்ளி, சைனாகுண்டா, வீரச்சிட்டிப்பாளையம், பரதராமி, கொட்டமிட்டா, அனுப்பு, மோர்தனா, வீட்டிப்பாளையம், கதிர்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்து வருகிறது. அவ்வாறு அண்டகாசம் செய்யும் காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அதிகாலை குடியாத்தம் அடுத்த ஜங்கலாப்பள்ளி, சைனாகுண்டா ஆகிய கிராமங்களில் இரண்டு காட்டு யானைகள் புகுந்து அங்குள்ள விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தியது. இதில் வேல்முருகன் பழனி என்பவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் பயிரிடப்பட்ட வாழை மரங்களை மிதித்து நாசம் செய்துள்ளது. மேலும் அங்கிருந்து சைனாகுண்டா கிராமத்திற்கு சென்ற யானைகள் மகாதேவனுக்கு என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள பயிர்களை மிதித்து சேதப்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த குடியாத்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பட்டாசு வெடித்தும் மேலம் அடித்தும் காட்டு யானைகளை மீண்டும் காட்டுக்குள் விரட்டியடித்தனர். இருப்பினும் விவசாயிகள் யானைகள் மீண்டும் விவசாய நிலத்துக்குள் நுழையுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். மேலும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும், சேதமான பயிர்களை மதிப்பீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.